Experience Dubai and Abu Dhabi this summer holidays for ₹599.99 only with GT Holidays, Tamil Nadu's number one travel company. IPL 2022 ஆண்டு தொடர் வர 26ஆம் தேதி தொடங்குது. முதல் போட்டியில CSK-வும் கொல்கத்தா அணியும் மோதுறாங்க. இந்த போட்டிக்கு தயாராகும் வகையில சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வீரர்கள் சூரத்தில் தீவிரமான வலைப்பயிற்சி மேற்கொண்டு வர்றாங்க அப்படிங்கிற செய்தி எல்லாருமே தெரிஞ்ச விஷயம்தான். இந்த நிலையில ருத்ராஜ் வந்து காயத்திலிருந்து குணமடைஞ்சிட்டாரு அப்படின்னும், முதல் போட்டியிலேயே அவர் பங்கேற்பாரு அப்படின்னும் சிஎஸ்கே நிர்வாகம் அறிவிச்சிருக்காங்க. இதனால ருத்ராஜுக்கு ஜோடியா யாருங்க களமிறங்குவாங்க அப்படிங்கிற செய்தி எல்லாருக்குமே ஒரு பரபரப்பை ஏற்படுத்திருக்கு. அப்ப யார் தான் அவர் கூட ஓப்பனிங் இறங்க போறாரு? ஏன்னா டூப்ளசிஸ் கடந்த சீசன்ல அருமையா விளையாடிருந்தாரு, அவரை சென்னை அணி இந்த முறை எடுக்கல. அதன் காரணமா யார் வந்து ஓப்பனிங் ஆட போறாங்க ருத்ராஜ் கூட அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. டூப்ளசிஸ் இல்லாததால அந்த இடத்துக்கு தற்பொழுது நியூசிலாந்து வீரர் கான்வே தான் வந்திருக்காரு. கான்வே அதிரடியா விளையாடக்கூடிய வீரர், இடதுகை பேட்ஸ்மேன் அப்படிங்கறதுனால இவருக்கு தான் அதிக அளவிலான ஓப்பனிங் இறங்கக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கான்வே வந்து 20 சர்வதேச T20 போட்டிகளை விளையாடி 602 ரன்கள் அடிச்சிருக்காரு, சராசரியா 50 வச்சிருக்காரு. இதனால இவர் தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இந்த நிலையில தீபக் சகார் இல்லாததால பந்து வீச்சுல சிஎஸ்கே 2 வேக பந்து வீச்சாளர்களை சேர்க்க வாய்ப்பு உள்ளதா தகவல்கள் வெளியே இருக்கு. அப்படி சேர்த்தாங்க அப்படின்னா கான்வே அவரோட இடத்தை விட வேணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு இடைஞ்சலும் இருக்கு. அப்படி நடக்கும் பட்சத்துல அப்ப ஓபனிங் வந்து யார் ஆடுவா? கான்வே வந்து இருக்க மாட்டார் அப்படின்னா வேற யார் ஆடுவா அப்படின்னா உத்தப்பா அடுத்தடுத்த இருக்காரு. உத்தப்பா கடந்த முறை அதிரடியா விளையாடினாரு. இதனால தோனி வந்து அவருக்கு வந்து ஓபனிங் வீரரா வாய்ப்பு வழங்குவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குங்க அப்படின்னு வந்து செய்திகள் வெளியே இருக்கு. அடுத்த இடத்துல இருக்கும் வீரர் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பேர் தான் அம்பத்தி ராயுடு. சென்னை அணிக்காக ஓபனிங் அல்லது நடுவரிசையில எந்த இடத்துல இறக்கினாலும் சரிங்க, கலக்கு கடக்குன்னு கலக்குவாரு அப்படின்னு பேர் போனவர் தான் அம்பத்தி ராயுடு. இதனால தேவைப்படும் பட்சத்துல அம்பத்தி ராயுடுவையும் தோனி வந்து தொடக்க வீரரா களம் இருக்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்த இடத்துல இருப்பவர் சேனாபதி, ஒடிசாவை சேர்ந்த இவர் ருத்ராஜை போல விளையாடக்கூடிய ஒரு வீரர் அப்படின்னு பார்க்கப்படுது. இவரை சிஎஸ்கே அணியே தனிப்பட்ட முறையில பயிற்சி எல்லாம் கொடுத்து ஏலத்துல வந்து தட்டி தூக்குனாங்க. இதே போல தமிழக வீரர்கள் ஹரிநிஷான், ஜெகதீசன் ஆகியோரும் தொடக்க வீரர்களா களமிறங்க வாய்ப்பு இருக்கு. இப்படி அடுத்தடுத்தா பல ஆப்ஷன்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு இருக்கு. ருத்ராஜோட எந்த வீரர் ஓபனிங் ஆனா சரியா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம தெரியப்படுத்துங்க. Experience Dubai and Abu Dhabi this summer holidays for ₹599.99 only with GT Holidays, Tamil Nadu's number one travel company.